அப்பா ஐயா பாண்டியத்தரத்துக்கு போணும்யா இந்த ஐருக்கு பார் கோபுரம் அந்த இடத்துக்கு போனேனா பஸ் ஸ்டாப் இருக்கு அங்க போய் நின்னேனா பஸ் வரும் ஏறி போ ஐயா கையில காசு எதுவும் இல்லையா நான் வேற ஊருக்கு போறேன்ப்பா போற வழியில நீ இறக்கிட்டுருங்கய்யா அப்படியே நான் கேட்டு போய்க்கிறேன்யா சரி ஏறிக்கா நான் போற வழியில இறக்கி விட்டுறேன் சரியா பாத்து பா பாத்து பாத்து ஏறுப்பா என் பாட்டியை பார்க்கணுங்கிற ஆசையில் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் அந்த அவசரத்தில் அவங்க கொடுத்த 100 ரூபாயை கூட எடுக்க மறந்துட்டேன் பா நீ கேட்ட ஊருக்கு இப்படியே தான் போகணும் போ யார்ட்டையாவது கேட்டு போ நான் இப்படியே என் ஊருக்கு போகிறேன் பார்த்து போ ரொம்ப நன்றி ஐயா கவனம் கவனம் டே 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 போ தாத்தா என்னப்பா பாண்டியத்தரத்துக்கு எப்படி போகணும் இப்படியே போப்பா சாப்பிட ஏதாச்சும் கிடைக்குமா தாத்தா நானும் அதுதான் பாரு வா தாத்தா நான் எப்படியே போறது இப்படியே போப்பா சரி நான் வரேன் தாத்தா தம்பி பாண்டிபத்திரமா இத பார் நீ கேட்ட பாண்டிபத்திரத்துக்கு இந்த பக்கமா தான் போகணும் எனக்கு வேற ஊரு நான் இப்படியே போறேன் பார்த்து ஜாக்கிரதையா போ சரிண்ணா பார்த்து போ கழுதா அங்க என்ன பண்ணிட்டு இருக்க வந்துட்டான் இப்ப என்ன வச்சிருக்கானோ வம்பிழுக்க டேய் எங்கடி அவன் சாப்பிட்டானே இல்லையா யோ அவன் உன் கூட தான் கடைக்கு வந்திருக்கான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் என்ன வந்து கேக்குற புள்ள எங்கன்னு என்னது புள்ள அங்க இருக்கிறான்னு நினைச்சியா ஒத்த புள்ளைய உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியல வீட்டுல என்ன யோ இந்த கை நீட்ட வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அவ்வளவுதான் உனக்கு மரியாதை இருடி புள்ளைய கொண்டு வந்துட்டு அப்புறம் வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன் இந்த சின்ன வயசுலயே அவனுக்கு இவ்வளவு திமிரா கிளவிய கொண்டுட்டு வந்து அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன் பாட்டிய பாத்தீங்களா வீட்டுக்கு போனேன் வீடு பூட்டி இருந்ததுப்பா பாட்டிய பாக்கலையாப்பா போனீங்களாக்கா போனப்பா வீடு பூட்டி இருந்துச்சு யாருமே இல்லப்பா பாட்டிய பாத்தீங்களா இல்ல பாக்கலையாப்பா பாட்டிய பாத்தீங்களா நீ எப்படா வந்த மருமவனே அதெல்லாம் இருக்கட்டும் எங்க பாட்டிய பாத்தி எல்லாம் இல்லையா நேத்தி பாத்தேன்டா இன்னைக்கு நான் பார்க்கவே இல்ல வீட்ல தான்டா இருக்கும் வீட்ல எல்லாம் பார்த்தனே வீடு பூட்டி கிடக்கு ஏ உன்னை பார்க்கிறதுக்கு எது டவுனுக்கு போயிருச்சோ என்னமோ எதுக்கு பாட்டிய தேடுறான் Thank you.
பேஷா பண்றேன். நீ இத பூட்டி போட்டுட்டு எங்க போனே? இங்க தான பேசிட்டு இருந்தே. அத பாடி துண்டு காயல. அப்ப ஊட்ல தான பாட்டி இருப்பா. வெளியில போல இல்ல. சித்த நேரம் அங்க பேசிட்டு இருந்தப்பா. எங்கயுமே பாட்டிய காணாம விரகட்ட போய் இருக்குமோ? உனக்கு கண்ணு பொடலிலையா இருக்கு? ரோட்டை பார்த்து வர மாட்ட? டேய் என்னடா முறைக்கிற? மூஞ்சி முகரை பாரு. ஏண்டா பேசிட்டு இருக்கலயே அடிக்கிற? என்னடா தம்பி, நாலடி நீல பைக்ல வந்தா நீ என்ன பெரிய நாட்டாமன்னு நினைப்பா? ஒய்யால கொன்றுவோம் கொன்றுவோம்னயா? கிளம்பு கிளம்பு. பாட்டியோட துணு மாதிரி இருக்கே, இந்த பாட்டியோட தானே? பாட்டி ஒருவேளை நினைச்சிருக்கலாம், இனிமே நீ அழும்போது உன் கண்ணீரை துடைக்க என் கை வராதுன்னு. அதனால தான் நான் என்னவோ, நான் கூட இல்லாத போது அவங்க சேர்த்துட்டாங்க. அதுதான் என் கண்கள்ல இருந்து வந்த கடைசி கண்ணீர். சந்தோஷம் ஐயா, இப்போ உனக்கு சந்தோஷமா? என் பாட்டி உயிர் பிரியும் போது கடைசி நிமிஷத்துல என்னை பத்தி நினைச்சு பார்த்தாங்களா எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட அவங்க நினைவுகள் தவிர வேறு எதுவுமே இல்லை.
இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் பிறப்போட காரணம் என்னன்னு. என் பாட்டிய போல தனிமையில வாழ அத்தனை பாட்டிக்கும் அப்பேரனா இருப்பேன். என் பாட்டியோட நினைவா என் சுய சம்பாத்தியத்துல ஒரு இல்லம் கட்டுவேன். பெத்த பிள்ளைங்க இருந்தோம் என் பாட்டியை போல யாரும் அனாதையா இருக்க கூடாது. நான் யாரு, என்ன காரணத்துக்காக பிறந்தேன், இதுதான் என்னோட பிறப்போட நோக்கங்கிறத என்னோட பாட்டியோட இறப்புல தெரிஞ்சுக்கிட்டேன். Yeah.